குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி கரூரில் உள்ள டெஸ்டிங் ட்ராக்கில் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒன்று ஹெச்டாக் வீடியோ பார்த்துட்டோம், இப்போ அடுத்தது வந்து அப்கிரேடியன்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங் ட்ராக்கில் மொத்தம் மூணு ட்ராக் இருக்குது. ஒன்று ஹெச்எஃப்டு, இன்னொன்று அப்கிரேடியன்ட், ரெண்டாவது ரிவர்ஸ் பல்பர். ஸோ ஹெச்டாக் முடிச்சுட்டு அதுலேருந்து அப்கிரேடியன்ட்டு இப்போ மேலே ஏற போகிறீங்க. ஏறும்போது அங்கே வந்து ரெண்டு பொஷன் இருக்கும், ரெண்டு பொஷன் நடுவில் நீங்கள் வந்து கார் டயரை ஹோல்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். இங்கே சிக்னல் இருக்கும், சிக்னலை பார்த்து ஸ்டாப் பண்ணணும். சிக்னலை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, சிக்னலை போட்டும் நீங்கள் ஃபார்வர்ட் போயிட்டீங்கனாலும் ஃபெயில் தான். சிக்னல் மறுபடியும் க்ரீன் மாறும்போது நீங்கள் ஃபார்வர்ட் போகாமல் ரிவர்ஸ் இருந்தாலும் ஃபெயில் ஆகிடும். இதுதான் கண்டிஷன்ஸு. இதை ஒன்ஸ் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே கீழே அந்த பக்கமாக இறங்கிடுவீங்க. ஸோ இப்படி தான் பொசிஷனில் கார் நிப்பாட்டணும் உங்களுக்கு. இப்போ ஒரு டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ கார் வந்துட்டுருக்கு, சிக்னலில் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் டிரைவர் வந்து அந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்டு இன்பிட்வீன் அந்த கார் டயரை நிப்பாட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து ரெட்டு இருக்குது, ரெட்டு சிக்னல் தாண்டி க்ரீன் மாறும்போது நீங்கள் ஃபார்வர்டில் போகணும். இதுதான் டெஸ்ட் பாஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.